ஒரு மேட்டரை சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே நம்ம நடக்கிற மேட்டரை சொல்கிறேன். நான் வெளியே உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா? வெளியே உள்ள உங்கள் பணம் வந்து உங்கள் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து உங்கள் இன்கம்மு உங்களோட செலவு இருக்குல்ல அதுக்கு போகணும். மண்டையில் புத்தி அந்த மாதிரி இருக்கா? ட்ரெயின் பண்ணிட்டீங்களா? எங்கே வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த தைரியம் இருக்கா? தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்காவது சொல்லுவாங்க. சும்மா நீங்கள் பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுறாங்க நம்மளை. நீங்கள் லூஸ் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. பிஎம்டபிள்யூ ஜாகுவார் வச்சிருக்க நிறைய லீடர்ஸ் எனக்கு தெரியும். அவங்க ஒருத்தரும் படுற பாடு எனக்கு தெரியும். கதையில முன்னாடி போயிட்டீங்க. மார்க்கெட்டிங்கில் நான் சம்பாதிக்கேன் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக வட்டிக்கு கடத்த வாங்கி லோனை வாங்கி கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் பொருள் வாங்காதீங்க, சரியா? அந்த மாதிரி நீங்கள் காரையோ பைக்கையோ பார்த்து எல்லோரும் க்ளோஸ் ஆவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியே அந்த க்ளோஸ் ஆனாலும் சரி, உங்களுக்கு அந்த ஃபீஸ் அந்த இஎம்ஐ கட்டது முன்னாடி டங்கு வர வந்து போயிடும். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், வெறும் ஷோ ஆஃப்காக மக்களுக்கு காட்டுறதுக்காக. நான் பாருடா இவ்வளோ இதாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து எதையும் வாங்காதீங்க. உங்கள் விருப்பம், வாங்கினது வாங்காத உங்கள் விருப்பம் என்ன தெரியாது. உங்கள்கிட்ட திறமையை வளர்த்துக்காங்க. உட்கார்ந்த உடனே அவன்கிட்ட என்ன சொல்லி புரிஞ்சு வாங்குவான் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. நான் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்டேஷனில் ஃபோன் போட்டேன். நான் வந்து கோட்டை போட்டு பேசுனாலையும் அப்படி பேசுனாலையும் ஃப்ளைட்டில் போய் பேசுனாலுமா நீங்கள் வந்து என்கிட்ட க்ளோ ட்ரைனிங் எடுக்கீங்க அல்லது என் வீடியோ பார்க்கீங்க? இல்லை, நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன மனநிலையில் பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், அதுதான் முக்கியம். காரை வாங்குறதுக்கும் பைக்கை வாங்குறதுக்கும் அதை கெட்டதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு, சரியா, இன்கம் இதுலேயும் வராது. எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் உண்மையிலே அந்த அந்த பைக் வாங்குறதுக்கோ கார் வாங்குறதுக்கோ தகுதி கிடையாது, இஎம்ஐ கிடையாது, அவ்வளோ இன்கம் கிடையாது. அப்படியே இன்கம் வந்தாலும் அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. கம்பெனிக்காரன் லீடரு எல்லோரும் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, வாங்குங்க வாங்கிடுங்க வாங்கிடுங்க, ஏன்னா காட்டணும் காட்டணும். ஆனால் ரத்தம் வடிகிறது நீங்கள், ஓகே? எங்கெங்கெல்லாமோ ரத்தம் வடியும், அதுக்கு நீங்கள் தான் வடிவீங்க, ரைட்டா? அந்த நீங்கள் எப்போ வாங்கணும் அப்படின்னா, அந்த பணம் வருது, நான் கஞ்சிதான் பண்ண சொல்ல, அந்த பணம் வருது செலவழிக்கு ஒன்றும் பெரிய மேட்டராக இல்லை. இது நான் உள்ளுக்குள்ளே ஒரு மேட்டரை சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே நம்ம நடக்கிற மேட்டரை சொல்கிறேன். நான் வெளியே உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா? வெளியே உள்ளவங்க, ஓ பெரிய காரை வாங்கிட்டாங்க, நான் என்ன சார் உள்ளே இருந்தீங்க கோல் போடுறீங்கன்னா, எனக்கு அடுத்தன்னு காட்டுக்காக நீங்கள் பைக்கை வாங்கிட்டோ காரை வாங்கிட்டோ இஎம்ஐ கட்ட முடியாமல் திணறாதீங்க. உங்கள் பணம் வந்து உங்கள் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து உங்கள் இன்கம்மு உங்களோட செலவு இருக்குல்ல அதுக்கு போகணும். அதுக்கப்புறம் கார் வாங்குறதுக்கு பைக் வாங்குறதுக்கு இஎம்ஐ போகணும். இதெல்லாம் ரெகுலராக வருதா? 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் பைக் கட்டு இது இஎம்ஐ கட்டுவீங்களா? அவ்வளோ இன்கம் உங்கள்கிட்ட இருக்கா வருமா? அதுக்கு டவுன்லைன் செட் பண்ணிங்களா? டீம் செட் பண்ணிங்களா? மண்டையில் புத்தி அந்த மாதிரி இருக்கா? ட்ரெயின் பண்ணிட்டீங்களா? எங்கே வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த தைரியம் இருக்கா? அப்போ பைக் வாங்க, அப்போ கார் வாங்க. தகுதி இல்லாமல் வெறும் காட்டுறதுக்காக ஷோ ஆஃப் பிஸ்னஸ் என்றைக்குமே ஜெயிக்காது. வெறும் தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்காவது சொல்லுவாங்க. சும்மா நீங்கள் காரை வச்சுருக்கீங்க பைக்கை வாங்கின்னு எவனும் வந்து சேரமாட்டான். அணில் அம்மானிட்டு அந்த அந்த கண்ட்ரியில் அந்த வீடெலாம் இருக்குது, அந்த வீடை பார்த்துட்டு எல்லாம் நான் அங்கேயே போய் வளைச்சியே போகிறான், அவன் வச்சுட்டு போகிறான், நமக்கு என்னடா அப்படின்னு போவான். பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுறாங்க நம்மளை. நீங்கள் லூஸ் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. தகுதி இல்லாமல் அந்த அளவு பணம் வராமல் பைக்கு காரில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்களோட இன்கமோட சர்வ சாதாரணமாக அது போகுது. அந்த இன்கம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பைக்குக்கு இஎம்ஐ கட்டுறது, பெட்ரோல் போடுறது, ஒரு சாதாரண நான் வந்து ஒரு 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 சின்ன பைக் வாங்குறதுலேருந்து பிஎம்டபிள்யூ வாங்குறவன வரைக்கும் நான் சொல்கிறேன். பிஎம்டபிள்யூ ஜாகுவார் வச்சிருக்க நிறைய லீடர்ஸ் எனக்கு தெரியும். அவங்க ஒருத்தரும் படுற பாடு எனக்கு தெரியும். அந்த 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 காரை வாங்கிட்டு பெட்ரோல் போட முடியாது. அந்த அளவு தகுதி இல்லாமல் அந்த காரை வாங்காதீங்க. கம்பெனியில் கொடுத்துருக்காங்க, அது ஓகே. அங்கே நீங்கள் காட்டுறதுக்காக பிஎம்டபிள்யூ வாங்கிட்டார், பிஎம்டபிள்யூ வாங்கிட்டார், அந்த மதிப்பு மரியாதை வரும். இல்லை, நான் அந்த அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டம் படாதீங்க. உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும், ஓகே? இது கண்டிப்பாக வேணும், ஒரு பொசிஷனுக்காக காட்டணும். ஈஸியாக சமாளிக்க முடியும்னா மட்டும் வாங்குங்க. போடா, நான் இப்படி தான் இருப்பேன், சைக்கிளில் தான் போவேன், இப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் என்னையை பார்த்து முடிக்காத, நான் ஒரு காலத்து நான் போவேன் ஒரு இடத்துக்கு, அப்போ தெரியும்
சரியா? நான் வந்து அன்னைக்கு திமுரு தெனவட்டில் அலைஞ்சிருக்கேன், இன்னைக்கு என்ன ஃப்ளைட்லையும் போக முடியும், கார்லையும் போக முடியும், எப்படினாலும் போக முடியும், இன்னைக்கும் நான் அந்த திமுறில் தான் இருக்கேன், ரைட்டா? அன்னைக்கு இல்லாத போகிறதும் அப்படி தான் இருந்தேன், இப்போவும் நான் அப்படி தான் இருக்கேன். உங்கள் திறமை இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, உங்கள் ஷோ ஆஃப் வந்து வேலை செய்யாது. ஷோ ஆஃப் வேணும் இல்லையா? செமினார் கொடுக்கும்போது சட்டையை போட்டு செமினார், இது பெனினை போட்டு செமினார் கொடுக்க முடியாது, அது அந்தந்த கோட்டு கொடுத்தாகணும். ஆனால் உங்களால் முடியாத விஷயத்தை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன், சரியா? யார் யார் இதில் மாட்டி முடிச்சிங்களோ அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஆனால் புதுசாக யாரும் தப்பு பண்ணாதீங்க. இது வரைக்கும் மாட்டிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, நடந்து முடிஞ்சு நடந்துட்டு, ஆனால் இனி அந்த முடிவு எடுக்காதீங்க. உங்கள் டவுன்லைனுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க. பாவம் அவங்கள வம்பில் மாட்டி விடாதீங்க, ரைட்டா? இஎம்ஐ 5000 கூட வராது, 1000 கூட வராது, இன்கம் 1000 கூட வராது, 5000 இஎம்ஐ கட்டுறது. இன்கம் வராமல் ஷோ ஆஃப் கட்டுக்கு நான் அவ்வளோ விருட்டாக பேசுகிறேன். சுற்றி சுற்றி இந்த நியூஸ் தான் வருது, காட்டணும். நான் பிசினஸ் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னு தெரியும். என்னடா சம்பாதிக்கும், அவ்வளோ சம்பந்தம் ஒன்று வருதா? வந்தால் பைக் வாங்க, இல்லைன்னா வாங்காத.